ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லிட்டில் பேபி டைம்ஸ் சேனல். இன்றைக்கி சேனலில் பஜ்ஜி ரொம்ப ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்ஸில் கம்மியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பஜ்ஜி மிளகாவை நல்லா கீரல் போட்டு வச்சுருக்கேன், அப்புறம் கடலை மாவு 150 கிராம் எடுத்துருக்கிறேன், 3:1 ரேஷியோ படி நான் அரிசி மாவு 50 கிராம் எடுத்துருக்கேங்க, மைதா 2 டேபிள்ஸ்பூன் போதும், அப்புறம் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன். மஞ்சள் பொடி வந்து நான் கலருக்காக தான் யூஸ் பண்ணுறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். பெருங்காயத்தூள் நம்ம தேவைக்கு ஏற்பதாங்க, 1 பிஞ்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பேக்கிங் சோடா, இல்லை ஆப்போ சோடான்னு சொல்லலாம். இது வந்து நமக்கு 1 டீஸ்பூன் போதுங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. சால்ட் நமக்கு தேவையான அளவு போதும், கல்லுப்பு யூஸ் பண்ணாதீங்க, சால்ட்டே போதும். இப்போது கடலை மாவை நம்ம சேர்த்துக்கலாம், அடுத்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது மைதா மாவு சேர்த்துக்கலாங்க, 2 டேபிள்ஸ்பூன் போதும். இப்போது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, நெய் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம், கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டு பிசையணுங்க. நான் கையில் தான் பிசைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொஞ்சம் அதிகமாக விட்டு கூட நீங்கள் பிசையலாம். கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மாவு நல்லா கலராக இருக்குது, நம்ம வந்து எந்த கலரும் ஆட் பண்ணல, மஞ்சத்தூள் தான் வந்து நல்லா கலர் கொடுக்குது. ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் ஆட் பண்ணவே வேணாங்க, இந்த கலரே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போது பஜ்ஜி மிளகாவை நல்லா அதில் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும், அதான் கரெக்டான டைம். எண்ணெய் நல்லா சுட்டிருந்ததுன்னா ரொம்ப நல்லா வருங்க. நம்ம கீரல் போட்டிருக்கோம் இல்லையா, அது உள்ளே வந்து நல்லா இந்த மிக்ஸ் வந்து உள்ளே போகணும், அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி நம்ம போடணும். பஜ்ஜியை போட்டதும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் விடணுங்க. ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவு வந்து நம்ம அது போடும்போது டிப் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஒட்டிட்டு தான் வரும். நம்ம தான் அதை பார்த்து கொஞ்சம் நம்ம அதை நாமளாகவே அதை பிரித்து நம்ம திருப்பி போடணுங்க. வின்டர் டைமில் இந்த ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் தாங்க இதுலேயும் இருக்கும். பாருங்கள், அந்த மிளகா பஜ்ஜியில் வந்து அந்த மாவு வந்து நல்லா வந்து ஒட்டிகிட்டு வந்திருக்கு, பிரிஞ்சிட்டு ஓடலைங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மைதா மாவு போட்டுறாதீங்க, ரொம்ப இறுகலாயிடும். 2 டேபிள்ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம்.
இதாங்க கோல்டன் ப்ரௌன் இந்த கலரில் வரணுங்க பொன்னிறமாக. உருளைக்கிழங்கு பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளஃபினஸாக இருக்குது. நம்ம ஆயிலில் போடவும் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா புஸ்ன்னு இருக்குது. நம்ம கடையில் போய் அன்ஹைஜீனிக்காக வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிட்டில் பேபி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.